நான் 1 கிலோ ஆட்டோட நுரையீரல் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானனே இப்போ வந்து நம்ம சோம்பு போடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் வந்து 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். எண்ணெயிலே போட்டாதான் அந்த வாசனை போகும், அதனால் நான் எண்ணெயிலே போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி. நான் வந்து இப்போது 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா கையால் மசிச்சு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியட்டு, அப்போ தான் கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எண்ணெயில் போட்டு வசக்குங்க, அப்போ தான் வந்து கலர் கொடுக்கும். இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து நுரையீரல் ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது மட்டன் லங்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்ல பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நுரையீரல் வந்து சில டைம் ரொம்ப ஹார்டாக இருக்கும், வேகவே வேகாது எவ்வளோ விசில் வச்சாலும். சாஃப்டாக வேணும் அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 10 to 12 விசில் வரட்டும். சுவையான நுரையீரல் கூட்டு ரெடி. சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.